Hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். கிச்சன் ஆர்கனைசர் தான் நான் வாங்கி இருக்கேன். சோ அதுதான் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். வாங்க friends வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது வந்து நான் Flipkartல தான் வாங்கி இருந்தேன். எனக்கு கிச்சன்ல பாத்தீங்க அப்படினா நிறைய ஷெல்ஃப்லாம் எதுவுமே இல்ல அப்படின்றதனால சரி இது ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி வாங்கி இருந்தேன். சரி அதுதான் இப்ப நம்ம அன்பாக்சிங் வந்து பண்ண போறோம். இப்போ இது வந்து ஓபன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட்ல வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படினு சொல்லிட்டு நான் முதல்ல எடுத்துக்கிறேன். என்ன ஃபுல்லா எடுத்துட்டு நான் அப்புறமா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டப்பாவோ இல்லனா பாத்திரமோ நம்ம வைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஸ்டாண்ட் தான். ஆனா பேக்கிங் பாத்தீங்க அப்படினா எனக்கு தெரிஞ்சு பேக்கிங் வந்து ஃபர்ஸ்ட்னே சொல்லலாம். ஏனா அந்த அளவுக்கு வந்து நல்லா ஒரு பபிள் ரேப்லாம் போட்டு கொஞ்சம் சேஃப்டியாக அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இதுவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பியெல்லாம் லைட்டாக வந்து நெளிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு பேக்கிங் வந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மூணு போர்ஷனாக வந்து நம்மளுக்கு அது வந்து பிரித்து கட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம அதுக்கப்புறமா நம்ம வந்து செட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா பிரிச்சிட்டேன். இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. இது வந்து சைடில் வந்து நம்ம இந்த கம்பிங்கெல்லாம் இருக்கும் இல்லையா அது வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக இது வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து மேலே வந்து ஒரு கலர் மட்டும் கோட்டிங் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மூணு லேயராக நம்ம வந்து நம்ம மூணு இதுவாக பாகமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால மூணு பார்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெண்டு பார்ட்டும் கிடைக்குது. இது வந்து மூணு பார்ட்டுக்குள்ளது. நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டாண்டே நம்மளுக்கு போதும். ரெண்டு லேயருக்குள்ளதே போதும். ஆனால் நான் வந்து வாங்கியிருந்தது வந்து த்ரீ பார்ட் இருந்துச்சு இல்லையா அது வாங்கியிருந்தேன். ஆனால் எனக்கு வந்து அது ரொம்ப பெருசாக இருந்தது. கிச்சனில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லாவும் இல்லை. நம்மளுக்கு அவ்வளோ அதிகமான பாத்திரத்தில் கொண்டு போய் நம்ம வந்து கிச்சனில் வந்து அதுவும் கவுண்டர் டாப்பில் வைக்கும்போது நல்லா இல்லை. கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு யாருக்காச்சும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கினீங்க அப்படின்னா ரெண்டு பார்ட்டே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஏன்னா த்ரீ பார்ட் வாங்கினீங்க அப்படின்னா நிறைய வந்து நீங்கள் அடைச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஷோவாகவும் இருக்காது. ஏன்னா நமக்கு கிச்சன் கவுண்டர் டாப்பில் எப்படின்னா நம்மளுக்கு இடமும் சேவ் ஆகணும், அதே சமயம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் அட்ராக்ஷனாகவும் இருக்கணும் இல்லையா. ஸோ அது யோசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து த்ரீ பார்ட் வாங்குறது வந்து அந்த ஷோ கிடைக்கிறது இல்லை. அதனால் கண்டிப்பாக வந்து வாங்காதீங்க. த்ரீ லேயருக்குள்ளது வாங்கவே வாங்காதீங்க. இப்போ இது வந்து எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் வந்து ஹோல் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோலில் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆனால் இது கொஞ்சம் மாட்டுறதுக்கு கொஞ்சம் வந்து டைட்டாக வந்து நீங்கள் மாட்டினீங்கன்னா மட்டும்தான் அது வந்து கொஞ்சம் நல்லா நிற்கிது. இல்லை அப்படின்னா வந்து கலண்டு விழுந்துடும். அதனால் பார்த்து நல்லா மாட்டிக்கணும். ஏன்னா அந்த கம்பியும் கூட பார்த்தீங்க அப்படின்னா சில இப்போ நம்மளுக்கு வந்து வந்திருந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெளிஞ்சிருச்சு. அதனால் ரொம்ப நெளிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து சும்மா லைட்டாக வந்து நெளிஞ்சிருந்துச்சு. சரி அதனால் நான் விட்டுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஆனால் நல்ல பெருசாக இருந்தது பார்க்குறதுக்கும் சரி. நமக்கு வந்து ஃபோட்டோவில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப பெருசாக இருந்தது. இந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்து வேறு ஏதாவது ஒரு இடங்களுக்கு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா நிறைய பொருள் வச்சுக்கலாம். நல்லா பெருசாக தாராளமாக இருந்துச்சு. கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டர் டாப்பில் வைக்காமல் கீழே நம்ம வந்து வைக்கணும் அப்படின்னா இந்த பாத்திரம்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு பாத்திரம் கடாய் இந்த மாதிரி தவா இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த ஹோல் எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப பெருசாக இருந்தது. ரெண்டு கம்பிங்க பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லேயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கம்பி கொடுத்துருந்தாங்க. தேர்ட் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட் வந்து பெருசாக இருந்துச்சு. அது எப்படின்னா கிச்சன் கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓவன்லாம் இருக்குது அப்படின்னா அந்த ஓவனுக்கு மேலே வந்து அது நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஹைட் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து மூணு இது மாட்டிட்டேன். இப்போ வந்து லாஸ்ட்டில் உள்ள பார்ட்டில் வந்து கம்பி மட்டும்தான் நான் அட்டாச் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த பைப் மட்டும்தான் அட்டாச் பண்ணணும்.
இது வரைக்கும் எனக்கு பார்க்குறதுக்கு சின்னதாக அழகாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த கம்பி மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம ஹைட் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு வந்து கிச்சனில் வந்து அவ்வளோ பெரிய ஓவன்லாம் இல்லை. ஸோ சப்போஸ் உங்களுக்கு பெரிய ஓவனாக இருக்குது, அதுக்கு மேலே வந்து நம்ம இதை வைக்கணும் அப்படின்னு நினச்சி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி மாட்டிட்டேன் நாலு சைட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்பி மாட்டியாச்சு. அந்த லாஸ்ட் உள்ள கம்பிக்கு மட்டும் கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் இருந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது இல்லையா, நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி டைல்லலாம் வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுன்னு அந்த ஒரு பிளாஸ்டிக் மூடி மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த இவ்வளோ ஹைட்டு தூக்கிட்டு போய் நான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் வைக்கும் போது எனக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாகவே தெரியல. நான் வந்து கீழே உள்ள போர்ஷனை மட்டும் தனியாக எடுத்துட்டேன், மேலே உள்ள ரெண்டு போர்ஷன் மட்டும் நான் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கிச்சன் கவுண்டர் டாப் வந்து நமக்கு ஹைட்டும் இல்லை. ஸோ அது பேஸ் பண்ணும்போது எனக்கு ரெண்டே வந்து கரெக்டாக இருந்துச்சு. கீழே உள்ள ஒரு போர்ஷன் வந்து வேறு எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டாக நான் பிரித்து வந்து வச்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.